தென்காசி மாவட்டம் குறிஞ்சாங்குளம் பகுதியில் கிராஃபைட் கனிமத்தை எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ரத்து செய்தது மத்திய அரசு. காஷ்மீரின் லித்தியம் சுரங்கம், ஜார்க்கண்டில் பொட்டாஷ் எடுப்பதற்கான மண்டல ஏல அறிவிப்புகளையும் கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு குறைப்பு. KRS கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 43,000 கனஅடி உபரிநீர் காவிரியில் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 160,000 கனஅடி நீர்வரத்து. இரு கரைகளையும் தொட்டுச் செல்லும் காவிரி ஆற்றில் மூழ்கிய ஒகேனக்கல் அருவிகள். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. காவிரி நீரை ஏரிகள் குளங்களில் சேமிக்க நடவடிக்கை எடுக்க டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுக்கும் முதலமைச்சர். அதிமுக ஆட்சியில் 1,000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை ஏன் திறக்கவில்லை? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 4 தங்கம் உட்பட 7 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஜப்பான் முதலிடம். திருவண்ணாமலையில் பிரபல நகைக்கடை வியாபாரியின் 2 மகன்களை காரில் கடத்தி 70 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பல். பெங்களூரு செல்லும் வழியில் கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்து இருவரையும் மீட்டதாக போலீசார் தகவல். பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்புக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு மதிப்பெண் பட்டியலை தரவிறக்கம் செய்யலாம் என்று தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் இன்று வலுவான தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் சாரல் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. சிவகங்கை அருகே டூ வீலரில் சென்ற பாஜக மாவட்ட நிர்வாகி வழிமறிக்கப்பட்டு வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கு. தேடப்பட்டு வந்த மருதுபாண்டி வசந்த் உள்ளிட்ட 5 பேர் கும்பல் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் காங்கிரஸ் பெண் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். கொலையாளிகளை கைது செய்யுமாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். கொலை குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என சபாநாயகர் அப்பாவு பேட்டி. நிகழ்த்தப்படும் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என கருத்து. கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும், அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுங்க. மூக்கில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் மத்திய அமைச்சர் HD குமாரசாமி. கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது குமாரசாமி மூக்கிலிருந்து ரத்தம் கசிந்தது. வாடிக்கையாளர் சேவையில் மதுரை விமான நிலையம் நாட்டின் 4வது சிறந்த உள்நாட்டு விமான நிலையமாக தேர்வு. இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் அறிவிப்பு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் எஞ்சிய உடல் பாகங்களை ஜப்பானில் இருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேதாஜியின் கொள்ளுப்பேரன் சந்திரகுமார் கடிதம். ராமேஸ்வரம் மண்டபம் இடையே பாம்பன் கடலில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலம். இந்தியாவிலேயே முதன்முறையாக நிறுவப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் ரம்மியமான 360° பருந்து பார்வை காட்சிகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு குவிந்த தேர்தல் பிரச்சார நிதி.
ஒரு வாரத்தில் சுமார் 1674 கோடி ரூபாய் வசூலான நிலையில் புதிதாக 170,000 ஆதரவாளர்கள் கட்சியில் இணைந்ததாக தகவல். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள மக்காலா மத்திய சிறையில் இட நெருக்கடி. நிபந்தனை அடிப்படையில் கைதிகளை படிப்படியாக விடுதலை செய்ய முடிவு. இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. பல்லேகல்லேயில் நடைபெற்ற 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி.